வணக்கம் மக்களே. பொன்னியின் செல்வன் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மனசில் பதிய வச்சுக்கோங்க. குறிப்பாக ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா, பிரம்மாண்டங்களின் உச்சம், அடுத்த பாட்டில் இருக்குது இன்னும் மிச்சம்னு உருட்டாமல் பொன்னியின் செல்வன் ஒரு நாவல், வரலாற்று பெயர்களை கொண்ட புனையப்பட்ட ஒரு நாவல் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது வரலாற்று ஆவணமோ உண்மையான வரலாறோ கிடையாது. இந்த படத்தை ஒரு சாதாரண படமாக பாருங்கள். உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சிக்காமல் இதுதான் வரலாறுன்னு ஒரு ஸ்டாண்டில் நிற்காதீங்க. ஒரு ஃபிக்ஷனல் படமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். கல்கி பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னோட சமூகம் மேலே இருக்கிற குறைய மறைச்சு தான் இந்த நாவலையே எழுதியிருப்பார். ஆதித்த கரிகாலனை கொண்டது பிராமணர்கள் தான்னு ராஜராஜன் கண்டுபிடிச்சு அவங்களுடைய சொத்தை பறிமுதல் செஞ்சு அவங்கள நாடு கடத்தின ஆதாரம் கல்வெட்டாக செதுக்கி வச்சுட்டே போயிருக்காங்க. செதுக்கி வச்சுட்டே இந்த இவனுடைய மகன் ஆதித்த கரிகாலனை இப்படி சோழ நாட்டிற்குள் வேடதாரிகளாக வந்து அதிகாரிகளாக வேலை பார்த்த மூன்று பிராமணர்கள் கல்வெட்டிலேயே, பிள்ளையார்குடி கல்வெட்டிலேயே அது இருக்குது. இவர்கள் பிராமணர்கள், அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அது இங்கே எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கல்வெட்டிலே பிராமணன் தான் வந்துருது. அதில் உடன் பிறந்தவர்கள் இந்த நாலு பேர் வராங்க, மூணு பேர் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னொருத்தர் சொல்கிறேன், அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட கொன்றவர்கள் மூன்று பேர் தான். இவர்கள் அவனுடைய மாமன் மைத்துனர்கள் சொந்தக்காரன் எல்லாருமே அவனுக்கு உதவி பண்ணியிருக்கான். இந்த கொலைக்கு குழந்தையாக இருந்திருக்கான், வெளில தெரியாமலே இருந்திருக்குது. பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் ஒற்றர் படை இருந்தும் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கல்கி இந்த விஷயத்தை குழிக்குள்ளே போட்டு மூடித்தான் இந்த நாவலையே உருவாக்கியிருக்கார். கல்கியோட அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்னு நீங்கள்லாம் சொல்கிற மணிரத்னம். மணிரத்னம் தெளிவாக பல இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, கல்கியோட எண்ணங்களையே தான் காட்சிப்படுத்தியிருக்கேன், கல்கி என்ன நினச்சி எழுதினாரோ அதையே தான் படமாக நான் வெளிப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இவரும் ஆதித்த கரிகாலன் கொலையில் சம்மந்தப்பட்ட பிராமணர்களை வேறு ஒரு சமூகத்தினராக காட்டியிருப்பார். அப்படி இல்லைன்னா கல்கி போலவே தொங்கலில் விட்டுருப்பார். இந்த விக்கிபீடியா அண்ட் ஆக்சிடென்டல் யூடியூபர்ஸ் பல பேர் எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க, இந்த படத்தில் அவங்க எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சாங்க, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எப்படியான வாழ்க்கை முறையை அவங்க பின்பற்றினாங்க அப்படின்ற எந்த ஒரு அடிப்படையுமே ரிசர்ச் பண்ணாமல் டீசர் பிரேக் டவுன் பண்ணுறேன், ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணுறேன்னு தமிழர்களோட வரலாற்றை தான் இவங்க பிரேக் டவுன் பண்ணிட்டுருக்காங்க. சோழர்கள் சைவர்கள்னு தமிழ் வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டீசர் ட்ரெய்லர்லையே சோழர்களையும் சோழர்களோடவே பயணிக்கிற குறுநில மன்னர்களையும் சைவ அடையாளம் ஒன்றுமே இல்லாமல் வேல்வியில் உட்காந்து எழுந்துட்டு வந்த பிராமணர்கள் மாதிரி சீன்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க இந்த மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது. ட்ரெய்லர்லையும் அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ட்விட்டரில் கொஞ்சம் கழுவி ஊற்றுனதும் சின்னதாக ஒரு எடிட் அண்ட் மாடிஃபை பண்ணி பட்டை இல்லாதவங்களெலாம் பட்டை போட்டிருக்காங்க. இந்த சின்ன விஷயமே மணிரத்னத்தோட உள்நோக்கம் என்னன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பெரிய பழுவேட்டரையர் தலையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி ஒன்று கவுத்து வச்சுருக்காங்க. பழுவேட்டரையர் என்ன அரேபிய வம்சாவளியா, அந்த கேரக்டரை பார்த்தா சைவ அடையாளங்கள் ஒன்றுமே அந்த கேரக்டர்கிட்ட இல்லை. சைவ அடையாளங்களில் சிலதான பட்டையும் ருத்ராட்சமும் போட்டாங்களோ இல்லையோ, மணிரத்னம் வரலாறு தெரியாத எல்லாருக்கும் படத்தில் நடித்தவங்களோட சேர்ந்து பெரிய நாமத்தை ஷாத்திருக்காப்ல. 1948 வரைக்குமே ஸ்ரீலங்காவை ஈழம்னும் சிலோன்னு தான் அஃபிஷியலாக கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் த்ரிஷா வந்தியத்தேவன்கிட்ட 10ஆம் நூற்றாண்டிலேயே இலங்கைக்கு நீ போய் என் தம்பியை அழைச்சுண்டுவான்னு சொல்கிறாங்க. என்ன வரலாற்றை ரிசர்ச் பண்ணி இவங்க படம் எடுத்திருப்பாங்கன்றத நினச்சாலே சிரிப்பாக தான் இருக்குது. அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இலங்கைக்கு செல்ல வேண்டும், அங்கே என் தம்பி அருண். ட்ரெய்லர்லையும் பெரிய பழுவை எக்ஸாக்டாக அரேபியக்காரனை போல தான் காட்டியிருக்காங்க, காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆதித்த கரிகாலன் கேரக்டரை பற்றி சொல்லவே வேணாம். ஆதித்த கரிகாலனை பெண்மோகம் பிடிச்சி அதால் மது குடித்து தன்னோட வாழ்க்கையவே இழந்தா மாதிரி கல்கி பயங்கரமாக கேவலப்படுத்தியிருப்பாப்புல, அதையே வழிமொழிந்து தான் மணிரத்னமும் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். பொதுவாகவே சொம்படிக்கிற விஷயம் எல்லா துறையிலையும் இருக்கும், குறிப்பாக சினிமா துறையில் இது அதிகமாகவே இருக்கும். அதுவும் மணிரத்னம் போல மூத்த இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, அந்த படத்தில் உதவின A to Z ஆட்கள் எல்லாருமே அவருக்கு சொம்படிக்கிறது வழக்கம் தான். அது மாதிரி தான் எல்லா இன்டர்வியூவிலும் அவருக்கு சொம்படிச்சு வச்சுருக்காங்க. வரலாறு தெரிஞ்சு அடித்தாங்களா வரலாறு தெரியாமல் அடித்தாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை பார்த்து நடிச்சிருக்காங்களே தவிர உண்மையான வரலாறு எதுவும் தெரியல. நம்மெல்லாம் ஹிஸ்ட்ரி கிளாஸ்னால் பயந்து ஓடுற ஆட்கள், பாதி நேரம் தூங்கிடுவோம். நான்லாம் தூங்குறதே தெரியாமல் லைட்டாக தூங்குவேன். ஆனால் அப்படி நாம் முழிச்சிருக்கிற கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் கூட நம்மளை யார் ஆண்டாங்க, நம்ம எப்படி சூறையாடப்பட்டோம், நம்ம வந்து எப்படி அடிமையாக்கப்பட்டோங்கிற அந்த வரலாறு தான் நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம். ஆனாலும் நம்ம தமிழன் தமிழன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி என்னடா நீங்கள் பெரிய ஆளுன்னு கேட்டால் இங்கே நம்ம பல பேருக்கு பதில் தெரியாது. நம்ம மன்னர்கள் எப்படி இருந்தாங்க,
தமிழ் ஆடியன்ஸ் எக்கோ இஷ்டமா, தெலுங்கு ஆடியன்ஸ் எக்கோ இஷ்டமா? டெஃபினட்டா தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ணி. எஸ், ఎందుకంటే థియేటర్లో వెళ్ళి చూసాను సినిమా, యుగానికి కూడా చూసాను, తర్వాత అవారా చూసాను. ఒక్కొక్క సీన్కి ఒక్కొక్క ఫ్రేమ్కి క్లాప్ ఇస్తారు, అంత క్లాప్స్ నాకు తమిళలో రాలేదు. ఇదే ఫస్ట్ టైం నేను చూసాను. సో డెఫినెట్గా తెలుగు ఆడియన్స్. పొన్నియిన్ సెల్వన్, మీ పిక్చర్ మీరు ఆదరించాలి. ఇది ఒరిజినల్ తమిళ స్టోరీ అయినా షూట్ చేసింది ఆంధ్ర అండ్ తెలంగాణలో, మీరు ఒప్పుకుంటారు కదా? తమిళనాడులో మ్యాక్సిమం ఒక 10 డేస్ షూటింగ్ జరిగి ఉంటుంది పాండిచేరి అండ్ పొల్లాచిలో. మిగతా షూటింగ్ మొత్తం రాజమండ్రిలోను హైదరాబాద్లోనూ జరిగింది. సో ఇది మీ పిక్చర్ పొన్నియిన్ సెల్వన్. మీ పిక్చర్ தயவுசெய்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு, இதுதான் சோழர்கள் வரலாறுன்னு எல்லா யூடியூப் சேனல்களும் உருட்டாமல், சோழ மன்னர்களான ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை தவிர்த்து அதுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள்லாம் யார், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்த சேரர்கள்லாம் யார், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் முன்னாடி வாழ்ந்த பாண்டியர்கள் யார், அவங்க என்ன பண்ணாங்கன்ற நான் ஃபிக்ஷனல் தமிழ் ஹிஸ்ட்ரியை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான வரலாறையும் போலியான சித்தரிக்கப்பட்ட வரலாற்றையும் வேறுபடுத்தி பார்க்க பழகிக்கோங்க. வெறும் விக்கிபீடியாவில் பார்த்துட்டு அதையே எழுதி வச்சுட்டு ஹிடன் ஃபேக்ஸ் 10, அன்னோன் ஃபேக்ஸ் 15 வியூஸ்க்காக போய் சொல்லாமல் வரலாற்றுக்காவது உண்மையாக இருங்க யூடியூபர்களா. இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி.